தேசிய அளவில் ஒரு மூன்றாவது அணியை உருவாக்குறதுக்கான வாய்ப்பு இருக்கு. சந்திரசேகர ராவ், மம்தா பானர்ஜி போன்றவர்களாம் உருவாக்குறாங்க. அப்படிங்கும்போது அந்த மூன்றாவது அணியில அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் இணையத்துக்கான வாய்ப்பு. இன்னைக்கு கேட்டால் மூணாவது அணி தேவையில்லை, ரெண்டு அணி இருந்தால் தான் பலம் நல்லா இருக்கும். மூணாவது அணின்றது ஏதோ ஒரு கட்சிக்கு சாதகமாக போகக்கூடிய வாய்ப்பு இருக்கு. ஸோ மூணாவது அணியை கைவிட்டுட்டு ரெண்டு அணியில் சேர்ந்து பலமாக நின்றமாக ரெண்டாவது அணி ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதுபடி ரெண்டாவது அணி வரும்போது அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் எங்கள் பொதுச் செயலாளர் துணை பொதுச் செயலாளர் முடிவு எடுத்து சேர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அந்த ரெண்டாவது அணிக்கு குறிப்பாக காங்கிரஸ் வாய்ப்பு இருக்கு, வாய்ப்பு இருக்கு, காங்கிரஸ் வாய்ப்பு சொல்றீங்க, வாய்ப்பு இருக்கு. ஆனால் அதுக்கான பேச்சுவார்த்தை தான் மறைமுகமாக இருக்கு. அது எனக்கு தெரியல, அவங்கள தான் நீ கேட்கணும். பொதுச் செயலாளர் துணை பொதுச் செயலாளர் தான் கேட்கணும். நான் அதில் முடிவு எடுக்கக்கூடிய நிலையில் இல்லை. அவங்க தான் முடிவு எடுத்து சேர்றதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குன்றது சொல்லுவாங்க.